கிறிஸ்துமஸ் பெருவிழாவையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து அமைச்சர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பெருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அமைச்சர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி, சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின், பேராயர் எஸ் ஆர் சர்க்குணம் ஆகியோர் முதலமைச்சருடன் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் இ வி கே எஸ் இளங்கோவன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவாக உள்ளது என்றும், காங்கிரஸ் திமுகவுடன் மதசார்பற்ற கட்சிகள் ஒன்றிணைந்து தொடர்ந்து செயல்படும் எனவும் கூறினார். தேசிய அளவில் இந்தியாவை பொறுத்தவரையில் முதன் முதலில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும், ராகுல் காந்தி பிரதம மந்திரியாக வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய அருமை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். ஆகவே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மதச்சார்பற்ற அத்தனை கட்சியிலும் ஒரு அடியில் தான் இருக்கிறோம்.